ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லேர்னிங். ஸோ நம்ம சேனலுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் டைப்ஸ். ஸோ ஃபாரஸ்ட் டைப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் வெஜிடேஷனுக்கு கீழே வரும். நேச்சுரல் வெஜிடேஷனில் நம்ம ஆல்ரெடி வந்து ஷார்ட்கட்ஸோட ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுத்துருப்போம், ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து எப்படி போடணும் என்னன்றது, அதில் அதோட கண்டினியூஷனாக இன்றைக்கி நம்ம ஃபாரஸ்ட் டைப்ஸ் வந்து பார்க்க போகிறோம், ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம். இதில் ஒன்று பெரிய கண்டென்ட்லாம் கடகடன் போயிடலாம் ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ளே. ட்ராபிக்கல் எவர்க்ரீன் ஃபாரஸ்ட், ஓகேவா? ஒன்றுமே கிடையாது. எவர்க்ரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னா வருஷம் முழுக்க ரெயின்ஃபால் வந்துகிட்டே இருக்கும், எவர் க்ரீனரியாக இருக்கும் இது. அதனால தான் இது பேர் வந்து ட்ராபிக்கல் எவர்க்ரீன் ஃபாரஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டென்ஸாக இருக்கும், மல்டி லேயர்டு வெஸ்டர்ன் கோட்ஸ். இட் இஸ் ஃபவுண்ட் இன் த அப்பர் ஸ்லோப்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் கோட்ஸ் ஆஃப் எங்கே இருக்குன்னா எவர் க்ரீன், கம்ப்ளீட்லி எவர் க்ரீன் அப்படிங்கிறது வெஸ்டர்ன் கோட்ஸ். செமி எவர் க்ரீனுங்கிறது ஈஸ்ட், ஓகேவா? ஸோ இப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வெஸ்ட்டு பக்கம் கேரளா இருக்குமா, கேரளா எப்படி இருக்கும், கம்ப்ளீட்டாக க்ரீனாக இருக்கும். ஸோ வெஸ்டர்ன் கோட்ஸ், ஸோ திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர் வந்து கம்ப்ளீட் வெஸ்டர்ன் கோட்ஸில் வரும். இங்கே இருக்குது பாருங்கள் இந்த பாயிண்ட் தான், ஓகேவா? இதுதான் வந்து அதோட கண்டென்ட். அடுத்து செம்மி எவர்க்ரீன் டைப் ஃபாரஸ்ட் இங்கே இருக்குது பாருங்கள். செம்மி எவர்க்ரீன் டைப் ஃபாரஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்ட்ராபிக்கல் கிளைமேட்டில் வரும். ஓவர் த ஈஸ்டர்ன் கோட்ஸ், சேர்வராயன், கொல்லிமழை, பச்சைமழை. நம்ம மேலே வந்து வெஸ்டர்ன் கோட்ஸ், ஈஸ்டர்ன் கோட்ஸ் படிச்சிருப்போம், அங்கெல்லாம் அந்த மலைகளை பற்றி படிச்சிருப்போம். சேர்வராயன், கொல்லிமழை, பச்சைமழை இதை பற்றியெல்லாம் இங்கே படிச்சிருப்போம். ஸோ இது வந்து செமி எவர்க்ரீன் ஃபாரஸ்டர்ஸ். மவுண்டைனா டெம்பரேட் ஃபாரஸ்ட், மவுண்டைனா டெம்பரேட் ஃபாரஸ்ட் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மிதமான வெப்பநிலையாக இருக்கும். ஆனமழை, நீலகிரி, பழனிமலை இதெல்லாம் வெஸ்டர்ன் கோட்ஸோடது. ஸோ இங்கே வந்து இருக்கும், கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 மீட்டரில் இருக்கும் ஆல்டிடியூட், வந்து 1000 மீட்டரில் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? ஆனை வந்து ஒரு 1000 மீட்டர் ஹைட்டில் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா? ஆனைமழை. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சோலாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷோலா அப்படின்னா மவுண்டைனா டெம்பரேட் ஃபாரஸ்ட்டு, இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், சோலா அப்படின்னு சொல்கிறோம். சும்மா இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு பெரிய சோலை அதெல்லாம் வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பெரிய சோலை மாதிரி வச்சு அதில் ஆணை இதை மாதிரிலாம் விடணும், உள்ளே விட்டு ஆணையெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா பெரிய சோலை வேணும். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு வந்து அதுக்கு ஃபுட்டு வாங்கி போடணும், கரெக்டாக? இப்போ காடு மாதிரி சோலை மாதிரி இருக்கணும், அப்போ தான் வந்து இது பண்ண முடியும். ஸோ சோலை, ஆனமழை, 1000 மீட்டர், மவுண்டைனா டெம்பரேட் ஃபாரஸ்ட், மிதமான வெப்பநிலை, ஓகேவா? மவுண்டைனாங்கிறதுக்கு பதிலாக மவுண்டைன்லன்னா, மவுண்டைனில் இன்னும் கொஞ்சம் யானைகள்லாம் வந்து ஹாப்பியாக இருக்கும் அந்த சில் வெதரில். ஸோ மவுண்டைனா, ஆனை, 1000 மீட்டர், 1000 ரூபாயாவது ஒரு நாளைக்கு செலவாகும், சோலை மாதிரி இருக்கணும், வறண்ட கடை இருந்தால் அங்கெல்லாம் இருக்க முடியாது, யானையால் ஓடி போயிடும், ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இது ஒரு மார்ஜின், எவர் க்ரீனாகவும் இருக்காது, க்ரீனரியாகவும் இருக்காது, ரெண்டும் கட்டானா இருக்கும். ட்ரை சீசனில் இதோடய இலையெல்லாம் விழுந்துரும். இதுதான் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. 30 மீட்டர் வரைக்கும் இதோட ஹைட் வந்து மரங்கள்லாம் இருக்குமா, ஓகேவா? ஸோ இது என்னது, எவர் க்ரீனாகவும் இருக்காது, க்ரீனரியாகவும் இருக்காது, ரெண்டும் கட்டானா இருக்கும். ரெண்டும் கட்டானா ஒரு நம்பர்னால் 30 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஓகே? அடுத்து வந்து பார்த்தோன்னா நிறைய இம்பார்ட்டண்ட் ஸ்பீஷியஸ்லாம் இங்கே இருக்கும், மரங்கள்லாம். மேங்க்ரூவ், மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, பிச்சாவரத்தில் இருக்கும். கடல் தண்ணி, உப்பு தண்ணியில் வளரக்கூடிய ஃபாரஸ்ட்டு தான் மேங்க்ரூவ்னு சொல்கிறோம், ஓகேவா? ஸோ கோஸ்டல் ஏரியாஸு, ரிவர் டெல்டாஸு, ஐலாண்டோட நுனிகள், ஓவர்சி ஃபேஸஸு, இந்த மாதிரி இடத்துல வர்றது தான் இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்டர்ஸு, ஓகேவா? ஸோ ஏஷியாட்டிக் மேங்க்ரூவ், ஒயிட் மேங்க்ரூவ், ஒயில்ட் ஜாஸ்மின் ஒரு இந்தியன் பிவட் எக்ஸட்ரா, இதெல்லாம் வந்து நோட்டபிள் ட்ரீஸ் ஆஃப் திஸ் ஃபாரஸ்ட்டுங்கிறாங்க. மேங்க்ரூவ்னா மேங்க்ரூவ்னு கூடவே பேர் வரும், காட்டு மல்லி இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது, இவ்வளோ தான். ஸோ இது எங்கே இருக்குது இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிச்சாவர காடுகள் நமக்கு நல்லா தெரியும், கூடவே சேர்த்து வேதாரண்யம், முத்துப்பெட், சத்திரம், தூத்துக்குடி இந்த இடத்துலாமும் ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? அவ்வளோதான். சரி, இந்த ரோல் ஆஃப் மேங்க்ரூவ்ஸ் இன் கோஸ்டல் ஜோன் செக்மெண்ட் எதுக்கு அப்படின்னா அந்த அரிப்பு, அந்த கடல் அலையிலையும் அந்த புயல்லையும் இருந்து கோஸ்டல் எரோஷன், மண் அரிப்பு, இந்த கோஸ்டல் எரோட் ஆகி போகுதுல, அதை வந்து தடுக்கிறது இந்த மேங்க்ரூவ் காட்டோட வேலையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பாக்ஸ், டியூனோ பாக்ஸ் தான் ரொம்ப முக்கியம், ஓகேவா? பிச்சாவரம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா சிதம்பரம் கிட்ட, சிதம்பரம் கடலூர் டிஸ்ட்ரிக், ஓகேவா? ஸோ இந்த லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து பார்த்தோன்னா 1100 ஹெக்டர், அதாவது 11 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து கவர் ஆகுது. மண் திட்டுக்களால் பே ஆஃப் பெங்கால் வந்து செக்ரிகேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அரிய வகை ஸ்பீஷியஸான ஷெல்லும் ஃபின் ஃபிஷ்ஷும் கிடைக்குது, அவிசீனியா அண்ட் ரிசோஃபோரா. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ பாருங்கள், என்ன சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்குல்ல, அது ஒரு பெரிய கோயில், அங்கே நிறைய பேர் வந்து போகக்கூடிய ஒரு இடம். ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் பிச்சை எடுப்பாங்க, ஓகேவா? நிறைய பேர் வந்து யாசகம் கேட்பாங்க. கடலூர் மாவட்டத்தில் இருக்குது, கடல் மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, கொச கொச கொசன் கடல் மாதிரி நிறைய பேர் அங்கே வந்து யாசகம் கேட்டு இருப்பாங்க, பிச்சை கேட்டுட்டு இருப்பாங்க. அவ்வளோ பேர் இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு ஒருவேளை ஃபுட்டு கிடைச்சாலே பெரிய விஷயம், ஒரு நாளைக்கு ஒருவேளை ஃபுட்டு கிடைச்சாலே பெரிய விஷயம். 1100 ஹெக்டேர்ஸ்,
11 ஸ்கொயர் கிலோமீட்டர். த வேர்ல்ட் கவரிங் அபவுட் 11 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆஃப் ஏரியா. இட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த பே ஆஃப் பெங்கால். ஸோ முடிஞ்சிச்சா, பிச்சா வரும். ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்காக பிச்சை எடுப்பாங்க. ரொம்ப ரேராக தான் ஃபுட்டு கிடைக்கும். சில நேரத்தில் ஓட்டோட கூட முட்டை, ஓட்டோடவே ஃபுட்டு இருக்குல்ல, அந்த மாதிரியான ஃபுட்டு கூட கிடைக்கும். ஷெல்லு, ஃபின் ஃபிஷஸ், சில நேரம் மீன் கூட கிடைக்கும் இவங்களுக்கு, ஓகேவா? ஆனால் ஓட்டோடு இருக்கேன்னு சொல்லி அதை நெக்லெக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. வேறு வழியில் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதே ஒரு நேரம் ஃபுட்டு. ஸோ சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ பிச்சாவரம் காடு 11, ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் ஃபுட்டு கிடைக்கும். 1100 இதை தான் இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். 1-1 ஷெல்ஸும் கிடைக்கும், ஃபின் ஃபிஷஸும் இதில் கிடைக்கும், ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து ட்ராபிக்கல் தோன் ஃபாரஸ்ட். ட்ராபிக்கல் தோன் ஃபாரஸ்ட்னா ஒன்றுமே கிடையாது, கொஞ்சமாக ரெயின்ஃபால் வரும் இல்லை, அதுதான் ட்ராபிக்கல் தோன் ஃபாரஸ்டர்ஸ். இந்த ஃபாரஸ்டர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 400 மீட்டர் ஆல்டிடியூட்டில் வந்து இருக்கும், ஓகேவா? இது வந்து எங்கே இருக்கும்னா, தருமபுரி, ராமநாதபுரம், விருதுநகர், சம் பார்ட் ஆஃப் இன்டீரியர் டிஸ்ட்ரிக்ஸு. தருமபுரி, ராமநாதபுரம், விருதுநகர் அண்ட் சம் பார்ட் ஆஃப் இன்டீரியர் டிஸ்ட்ரிக்ஸில் இது வந்து இருக்கும். ட்ராபிக்கல் தோன்னா ஒன்றும் பெருசாக இல்லை, 400 மீட்டர் ஆல்டிடியூடில் இருக்கும். 400 மீட்டர் ஆல்டிடியூட் ஹைட்டு. ஒரு ஒன்று வந்து 1000 மீட்டர் ஆல்டிடியூட்டில் பார்த்தோம், அது எங்கேங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, ஓகேவா? எந்த எதுக்கு வந்து நம்ம 1000 மீட்டர் ஆல்டிடியூட்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போடணும், ஓகேவா? சரி, பார்ப்போம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிராஸ்பிங் பவர் இருக்குன்னு. டிஸ்ட்ரிக்ஸ் வித் ப்ராமினன்ட் ஃபாரஸ்ட் கவர் இன் தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கோனா, தருமபுரி, கோயம்புத்தூர், ஈரோடு, வேலூர், தனிலகிரி, திண்டுக்கல். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, தருமபுரி இவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது, 3 நேரமும் தர்மம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தருமபுரி 3 நேரமும் தர்மம் பண்ணுவாங்க. ஸோ தருமபுரி மட்டும்தான் 3ல வரும், மீதியெல்லாம் 2-2 வரும், அப்புறம் 1000த்துக்கு போயிடும். அடுத்து கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் வந்து பார்த்தோன்னா ஆண் பெண் ரெண்டு பேருமே வீட்டுக்கு வேலைக்கு போவாங்க, ஓகேவா? வீட்டில் இருக்க ரெண்டு பேருமே வேலைக்கு போவாங்க, நீ போகணும் நான் போகக்கூடாது அப்படிங்கிற எந்த பாகுபாடும் கிடையாது. ஸோ ரெண்டு பேருமே வேலைக்கு போவாங்க. ஆனால் பார்த்தோன்னா 6 நாள் தான் வேலைக்கு போவாங்க, அதுக்கு மேலே போக மாட்டாங்க. ஒரு நாள் கண்டிப்பாக அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜாலியாக இருப்பாங்க. ஸோ 2627 அவங்க, ஓகேவா? ஆனால் ஈரோடு பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் ரெண்டு பேர் வேலைக்கு போவாங்க. அவங்களுக்கு பெரிய லெவலில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. கோயம்புத்தூர் வந்து வாஸ்ட் சிட்டி, நிறைய டெக்ஸ்டைல்ஸ் இருக்கும், இண்டஸ்ட்ரியல் சிட்டி இந்த மாதிரி நிறைய இருக்கனால அவங்களுக்கு வாஸ்ட்டாக கிடைக்கும். பட் ஈரோடு வந்து மஞ்சள் உற்பத்தி பண்ணுறது, அப்புறம் கொஞ்சம் தான் டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது, ஆனால் 4 நாள் தான் வேலை கிடைக்கும். ஸோ 2427, ஓகேவா? அடுத்து வேலூர். வேலூர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட வந்து முடிச்சுக்கோங்க. இது 3 வந்து 3000, 2000, 2000 வரும். வேலூர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆள் தான் வீட்டுக்கு வேலைக்கு போவாங்க. ஏன்னா வேலூரில் என்ன இருக்குது, லெதர் ஃபேக்ட்ரி இருக்குது. லெதர் ஃபேக்ட்ரி என்ன பண்ணுவாங்க, நிறைய அந்த டேனிங் ப்ராசஸ்க்கு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஏதாவது ஒன்று அஃபெக்ட் ஆயிரும். ஸோ வீட்டுக்குன்னு ஒரு ஆள் போயிட்டு இன்னொரு ஆள் வீட்லேருந்து வீட்டை பார்த்துக்கலாம், ஏதோ ஒன்று கேன்சர் அந்த மாதிரி ஏதாவது டிசீஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் 8 மணி நேரம் மட்டும்தான் வேலைக்கு வாங்க, அதான் 1857. அடுத்து திண்டுக்கல் எடுத்துக்கோங்க. திண்டுக்கல் எடுத்தோன்னா கல் உடைக்கிற வேலை, கல், திண்டுக்கல், கல் உடைக்கிற வேலை. கல் உடைக்கிற வேலைலாம் ரொம்ப கஷ்டம்ப்பா, ஆம்பளை ஆளுங்க தான் போக முடியும். ஸோ ஒரு ஆள் தான் போக முடியும், அதுவும் அவங்களே போனாலும் 6 மணி நேரம் தான். தூக்கி தூக்கி அந்த ஹேமரை தூக்கி அடிச்சோன்னா என்ன ஆகும், கையெல்லாம் வலிக்கும், கரெக்டாக தோல்பட்டெல்லாம் வலிக்கும். ஸோ 6 மணி நேரம் தான் அந்த கல் உடைக்கிற வேலையை நம்ம பார்க்க முடியும். அடுத்து நீலகிரி. நீலகிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஆள் தான் வேலைக்கு போவாங்க, ரெண்டு பேர்லாம் வீட்டிலேருந்து வேலைக்கு போக முடியாது. இந்த மலைப்பிரதேசத்தில் அதுவும் பார்த்தோம்னா நல்லா உள்ள இன்டீரியராக இருக்கும் நிறைய இடம். அந்த காட்டுக்குள்ளே பொம்பளைங்க வந்து தனியாக நைட்லலாம் போயிட்டு காலையிலேயோ போயிட்டு அப்படிலாம் வர முடியாது, கொஞ்சம் கஷ்டம். ஒரு ஆள் தான் வேலைக்கு போவாங்க, அந்தாலுமே 5 மணி நேரம் தான் வேலைக்கு போக முடியும். ஏன்னா அங்கே சீக்கிரம் இருட்டிடும், பகலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து விடியாது, லேட்டராக தான் விடியும். நமக்குலாம் வந்து 6 மணிக்கு வெயில் வருதுன்னா அவங்களுக்கு ஒரு 8:30 தான் வெயிலே வரும். இப்போ அதுவும் அந்த டைமும் லேக் ஆகும். ஸோ 5 மணி நேரம் தான் வேலைக்கு போக முடியும், அந்த காட்டுக்குள்ளே தனியாக போய்ட்டு வர முடியாது. 1583 இவ்வளோ தான், ஓகேவா? ஸோ இது ஞாபகம் இருக்குன்னு பார்க்குறேன், இவ்வளோ தான். ஸோ இதோட இது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து வைல்ட் லைஃப், அதுக்கு வந்து இந்த டேப்லெட் குழம்பு இருக்கும், அது பயோரிசோ ரிசர்வ்ஸ். இது முடிச்சிட்டோம் அப்படின்னா யூனிட் 6 முடியும். நம்ம அடுத்து ஃபஸ்ட்டு வால்யூம் பயிலாம் 10th ஸ்டாண்டர்டில், ஓகேவா? அது வந்து கடைக்கடை இதே மாதிரி ஷார்ட்கட்ஸோடு முடித்தோன்னா ஜியோக்ரஃபி முடிஞ்சிடும். நம்ம அடுத்து எக்கனாமிக்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங், ஆல் தி வெரி பெஸ்ட்.